மத்தேயே 8:6 ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு வேலைக்காரனுக்காக இந்த மனிதன் இவ்விதமாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டதின் ரகசியம் என்ன? 5வது வசனத்தில் இயேசு கப்பர்நகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து என்று சொல்லப்படுகிறது. இவன் ஒரு 100க்கு அதிபதி. அவன் ஒருவேளை தன்னிடத்தில் இருக்கும்படியான வீரர்களில் ஒருவனை அனுப்பி, ஆண்டவராக இயேசுவினிடத்தில் இந்த திமிர்வாதமாய் கிடைக்கிறவனை அங்கு சுகமளிக்கும்படியாக கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் இப்பொழுது அவன் தானாகவே போய் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். பொதுவாக தேவனுடைய கரம் தொடுகிற எந்த ஒரு உள்ளமும் ஒரு மாற்றப்பட்ட தாழ்மையின் சிந்தையை கொண்ட ஒரு நிலைக்குள் வந்துவிடுகிறது. ஒரு காலத்தில் பெருமைக்குரிய காரியங்களை சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்த காரியங்கள் மறைந்து தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறது. ஒரு மெய் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். இதனால் மட்டும் அவன் தன்னையே நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தான், தன்னுடைய சக மனிதர்களை நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் தலை நிமிர்த்தப்பட்டது, தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். தேவனை மெய்யாய் நோக்குகிற எந்த ஒரு மனிதனும் உடைபடாமல் இருக்க முடியாது. உடைய வாழ்க்கையை மாற்றப்படாமல் இருக்க முடியாது. அவருடைய மகத்துவமும் வல்லமையும் புகழும் மேன்மையும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை உடைக்கிறது. அவன் முற்றமாக தன்னை தாழ்த்துகிறான், இருதயத்தில் தாழ்மையான உணர்வுக்குள் வருகிறான். இந்த 100க்கு அதிபதி அவன் இந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரனுக்காக தாழ்த்த வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அவன் தாழ்த்துகிறான். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுவது விசுவாசம் மட்டுமல்ல, உடைய தாழ்மையோடு கூடிய அந்த நம்பிக்கை விசுவாசம் அங்கு கிறிஸ்துவால் மேன்மை பாராட்டப்படுகிறது. தாழ்மையுள்ள மனிதர்களை எப்பொழுதும் கிறிஸ்துவானவர் விசேஷமாய் எண்ணுகிறார். அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நன்றி.